திருச்சிற்றம்பலம் பாடும்பறிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம் சக்கரவர்த்தி தவராச யோகி என்னும் மிக்க திருமூல நருள் மேவுநாள் என்னாலும் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுவானாய் போற்றி, பராயித்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம்மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வியில் ஏழாம் தந்திரத்தில் சம்பிரதாயம் என்கின்ற பகுதி பற்றி இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சிவனுடைய வழிபாடு, சிவனை வழிபாடு செய்ய வேண்டும், அவனை போற்றி துதிக்க வேண்டும், அவனை வணங்க வேண்டும், உயிருக்கு உயிராக விளங்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய முழுமுதற் பொருள் என்றெல்லாம் சிவபெருமானை வணங்குவதற்குரிய வழிபாடுகள் அவனுடைய அடையாளங்களோடு வழிபாடு செய்கின்ற முறைகள் இவற்றையெல்லாம் நாம் திருமூலர் தம்முடைய திருமந்திரத்திலே விரிவாக பேசுவதை பல இடங்களிலும் பார்க்கிறோம். சிவனுக்கு அடையாளம் என்பதுதான் லிங்கம் என்பதனுடைய பொருள். எதையும் அவனுடைய அடையாளமாக காணலாம், அவன் இல்லாத பொருளே கிடையாது. எல்லா பொருளிலும் அவன் நிறைந்து விளங்குகின்ற காரணத்தினாலே சிவபரம்பொருளை அவனுடைய சாதனங்களாக இருக்கக்கூடிய திருநீர், உருத்ராட்சம், திருச்சடாமுடி இந்த மூன்று சின்னங்களிலும் கூட அவனை காணலாம். அவையெல்லாம் அவனுடைய அடையாளங்கள் தான். இன்னதுதான் அவனுக்கு ஒரு அடையாளம் என்று தனியாக சொல்ல முடியாது. எல்லாமே அவனுடைய அடையாளம், எல்லாமே அவனுடைய அடையாளம் என்று தெரிந்து கொள்வதுதான் ஞான நிலை. சிவலிங்கமாக மூர்த்தமாக நமக்கு ஒரு அடையாளமாக ஒரு ஆவுடையாரும் அதன் மேலே ஒரு பானவுமாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தத்தை நமக்கு அருவுருவ மூர்த்தமாக நமக்கு ஆகமங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அந்த அருவுருவமூர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் அது எதை குறிக்கிறது? சிவனுடைய ஆற்றலையும் அவனுடைய அறிவையும் குறிக்கின்றது. உள்ளே எழுகின்ற பெரும் சோதியாக விளங்குவதை குறிக்கின்றது. ஆன்மாவிலே விளங்கித் தோன்றுகின்ற பேரொருள் திறமாக குறிக்கின்றது என்று பல்வேறு விளக்கங்கள் நமக்கு சிவலிங்கத்தை பற்றி தரப்பெற்று இருக்கின்றன. பல நூல்கள், ஆகமங்களிலேயே பல செய்திகள், அதை ஒட்டிய பல நூல்கள், பல அறிஞர்கள் இவர்கள் எல்லாம் பல விளக்கங்களை தந்திருக்கின்றார்கள். சேக்கையார் கூட இந்த கருத்தை ஒட்டி சொல்லுகிற பொழுது
காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள் நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் என்று குறிப்பிடுகின்றார். அருவுருவம் என்று சொல்லுவதே ஒரு ஒரு வினோதமான ஒரு கான்செப்ட். ஒன்று அருவமாக இருக்கணும், இல்லைன்னா உருவமாக இருக்கணும். ஒன்று உஷ்டமாக இருக்கணும், இல்லைன்னா குளிர்ச்சியாக இருக்கணும். உஷ்டமும் குளிர்ச்சியும் சேர்ந்ததுன்னா அங்கே இரண்டும் இணைந்த ஒரு நடுநிலை வருமே தவிர உஷ்ணமும் குளிர்ச்சியும் ரெண்டும் அங்கே இருக்க வாய்ப்பில்லை. அருவம் என்று சொன்னால் காண முடியாதது, உருவம் என்று சொன்னால் காணக்கூடியது. காணக்கூடியதும் காணக்கூடிய கூடாததும் எப்படி இணைந்து விளங்கும், அருவம் உருவம் எப்படி சேரும்? அது நம்மை வந்து பலரும் கேட்கிற ஒரு கேள்வி. அது விஞ்ஞானம் படித்தவர்கள் எல்லாம் கேட்பாங்க, அருவமும் உருவமும் எப்படி சார் கான்செப்ட், ரெண்டு ஒன்னா சேர மாதிரி அரு உருவங்கிறீங்களே என்ன? சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய பழைய தலைவர் தியாகராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு மேடையிலேயே கேட்டார், அரு உருவம் என்று நாம் சொல்லுகிறோம், நாங்களாம் சயின்ஸ், அவர் ஒரு இன்ஜினியர், நாங்களாம் சயின்ஸ் படித்தவங்க, அருவமும் உருவமும் சேர்ந்து அருவுருவம்னு எப்படி சொல்லலாம், அருவம் சொல்லலாம் உருவம்னு சொல்லலாம், இது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்லுவது போலதான் தேவச்சக்கிழார் செய்திருக்கிறார். அருவுருவம் என்று சொல்லுகிற பொழுது அருவமும் உருவமும் இணைந்த நிலை அது என்று சொல்லுகிற அந்த பானத்தை, அந்த ஆவுடையாரை, இரண்டும் இணைந்த நிலையை சொல்லுகிற பொழுது இதுதான் அருவமும் உருவமும் இணைந்த நிலை என்று சொல்லுவதற்கான வாய்ப்பு எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், அதை சேக்கிழார் சொல்லுகிறார், காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் நீழாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். அருவமும் உருவமும் சேராதுன்னு சொல்லுகிறாயே, அருவமும் உருவமும் சேர்ந்தவன் தானே நீ. முதல்ல அருவமாக இருக்கக்கூடிய உயிரும் உருவமாக இருக்கக்கூடிய உடலும் ரெண்டும் சேர்ந்திருக்கும் போது அதை கேட்க மாட்டேங்கிற, அருவமும் உருவமும் சேர்ந்து அரு உருவமாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் எப்படி இருக்குன்னு கேட்கிறிய கேட்கிறாரு. இந்த உடம்பு சரி, உள்ள இருக்கிற உயிர் அருவம், அருவம் எப்படியா சேர்ந்தது? இந்த ரெண்டும் சேரக்கூடாது, ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு ஆளு அருவமும் உருவமும் சேர்ந்த ஆளாத்தான் இருக்கணும்னு தான் அரு உருவமாக சிவபெருமானை சிந்திக்க தலைப்பட்டோம் நாம். அடிப்படையாக அவருக்கு ஏன் அந்த அரு உருவம் பேர் வச்சோம்னா, அவர் அருவத்தையும் உருவத்தையும் சேர்த்து வச்சவர், ரெண்டு சேராது. உயிர் சூட்சமானது, உடம்பு தூலமானது, ரெண்டும் எப்படி சேர்ந்தது? ஒரு ஆச்சரியம் தானே, உயிரா தானே போய் உள்ளுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களா என்ன? இப்ப இந்த கடைசி ஸ்டேஜ் வந்த உடனே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அடுத்த பிறவியிலே எந்த உடம்பிலே தாங்கள் பூந்து கொள்வதாக உத்தேசப்படுகிறீர்கள், இந்த நாட்டிலே பிறக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களான் யாராவது கேட்கிறானா? பாதி பேர் விவரம் முடியாம அமெரிக்கா எழுதி கொடுத்துருவான். கவனிச்சிங்களா ஒரு பாயிண்ட் சொன்னேன், என்ன சொன்னேன்? விவரம் புரியாம என்ன புரிஞ்சவன் எழுத மாட்டான், விவரம் புரியாதவன் எழுதிருவான். என்னவோ அங்க பெரிய சொர்க்கலவோ சொர்க்க பூமின்னு எடுத்துக்கிட்டு அதையோ எழுதுறான். அப்படி கேக்குறது இல்லையே நம்ம உயிர். சரி, அப்படி அதை விட்டுருங்க, இப்ப இருக்கிறது நிலைமை எடுத்துக்குவோம். இப்ப நம்ம இந்த இடத்துலதான் வந்து பிறக்கணும், இன்னாருக்குத்தான் மகனா பிறக்கணும் அப்படின்லாம் கேட்டா வாங்கிட்டு வந்தோம். We were not chosen our birthplace, we were not chosen our parents. அது நம்ம மேல திணிக்கப்பட்டது, இவர் தான் உங்க அப்பா, இவர் தான் உங்க அம்மா. சரி, அப்ப நமக்கு அந்த சுதந்திரம் இல்லையே.
சுதந்திரம் இல்லாத இந்த உயிர் தானாக போய் இந்த உடம்புக்குள்ள பூந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த உடம்பையும் இந்த உயிரையும் இணைச்சு வச்சவர் என்ன அருமையா, அந்த கருவில் இருக்கும் போதே டேட்டாவெல்லாம் உள்ள வச்சு விட்டாரு. 48 பிரஷர், 54 சுகர், கரெக்டா வச்சுட்டாரு. இவன் நினைக்கிறான் 48 வந்தது, அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது 48 சுகர், 54 பிரஷர் வச்சாச்சு. அது அங்கேயே பதிவு பண்ணப்பட்டது தான். அது அது நம்முடைய அடிப்படை கொள்கையாகவே அதை சொல்ல, அதெல்லாம் டேட்டா மாற்றவே முடியாது. இப்ப இன்ன தாய் தந்தை பிறந்தாதான் இன்ன வயசுல இன்ன சுகர் வரும், இன்ன பிரஷர் வரும் அப்படின்னு. இவருக்கு இதை வைய, அவருக்கு அதை வைய, அவருக்கு வை. இவன் ரொம்ப பெயமிஷா இருப்பான் போல இருக்கு, எல்லாத்தையும் வச்சிரு இவனுக்கு அப்படி இருட்டு. ஊர்ல இருக்கிற அத்தனை வேடிக்கையா சொல்ல, நான் உண்மையில சொல்றேன். மலேசியாவில் ரொம்ப பெரிய பிரபலமானவர், அடுத்த குழு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க. அவரும் அவ்வளோ பிரபலம் இருக்கிறவர் மலேசியாவில். அவர் ஒரு நிகழ்ச்சி, அவர் ஒரு கோயில் பெரிய கோயிலுக்கு ட்ரஸ்டியாக இருக்கிறார். அவர் பெரிய பல கோயில் ட்ரஸ்டி, இந்த கோயில் ரொம்ப பெரியதுக்கு ரொம்ப பெரிய செல்வந்தர். அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த பொழுது அடியன் அழைச்சிருந்தார், போயிருந்தேன். அப்போ அவர் அறையில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் சொன்னார், சிவகுமார் உங்களுக்கு தெரிஞ்ச வியாதி பேரெல்லாம் சொல்லுங்கட்டார். ஏ சார், சாமி பேர் சொல்லுங்கன்னு சொன்னீங்கனாலும் அர்த்தம் இருக்கு, வியாதி பேரை சொல்லுங்கன்னு சொல்றீங்களே எதுக்கு, நீங்கள் சொல்லுங்களேன்னாரு. சரி நான் ஒன்றுன்னா சொன்னேன். ஆ சரி, ஆ சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, ஒரு 10-15 வியாதி சொன்னேன், சொன்னேன் அத்தனையும் என்கிட்ட இருக்குன்னாரு, அத்தனையும் என்கிட்ட இருக்கு அப்படின்னா. என்ன சார் இது, அத்தனையும் வச்சுக்கிட்டு இருக்கிற பாருங்க, இன்னும் அதை சொல்லுங்க அப்படின்னார். அப்ப இது அந்த கருவிலேயே தீர்மானிக்கப்பட்டது. நடுவில் எத்தனை தான் ஒரு கவனமாக இருந்தாலும், இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும், இல்லை எத்தனையோ விதமான நமக்கு முன்னேற்பாடு செய்து கொண்டிருந்தாலும் சில விஷயங்களை தவிர்க்க முடியல. ஆகையினாலே இந்த உயிர், இந்த உடம்பு எவ்வளவு சமயத்தில் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறகுற ஒரு குழந்தை கருப்பாக இருக்குது, ஒரு குழந்தை சிவப்பாக இருக்குது. என்ன நியாயம், அவங்கள கேட்டால் என்ன, ஒரு குழந்தை சிவப்பாக இருக்குது, ஒரு குழந்தை கருப்பாக இருக்குது, என்னவோ கடவுள் சிஸ்டம், அவ்வளோதான். கருப்பாக இருக்க குழந்தை போய் அம்மா அப்பாட்ட சண்டை போடுது, என்னையே கருப்பாக பெத்த அப்படி. எங்க கையில் ஒன்றும் இல்லைடா இல்லையா, எப்படி அவங்க கையில் என்ன இருக்கு, ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் பார்க்கிற பொழுது இதெல்லாம் இந்த டேட்டாலாம் வச்ச சிம் கார்டு மாதிரி எல்லாம் வச்சு தான் நம்மளை அந்த கருவுக்குள்ளே செலுத்துகிறானே. அப்போ அருவமான இந்த உயிரும் உருவமாக இருக்கக்கூடிய இந்த கருவும் இரண்டு ஒன்றாக இணைக்கிற வல்லமை ஒருத்தனுக்கு தானே இருக்கு. அது தெரிஞ்சு காப்பியே கடைசி வரைக்கும் நம்ம அது போறதுல என்ன வாழ்க்கை பயன். பெருமானுடைய பெருங்கருணை யார் ஒருவருக்கு புரிந்து விடுகிறதோ அவங்க இந்த வினை துன்பங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். வினை பயன்களை ஊட்டிக்கொண்டேதான் வருகிறார், தொடர்ந்து வினை பயன்களை ஊட்டிக்கொண்டேதான் வருகிறார் சுவாமி, தப்பிக்கவே முடியாது. அப்ப அந்த விடைப்பயன்கள் ஊட்டப்படுகின்ற பொழுது அவற்றை அனுபவிக்கிறோம். அவருடைய நோக்கம் நாம் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது கிடையாது, அவருக்கு அதுலெல்லாம் இஷ்டமும் கிடையாது. உயிர்கள் உய்ய வேண்டும், உய்வதற்குரியது உயிர், இது ஆனந்தப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆணவ மரத்திலே மூழ்கி கிடைக்கின்ற உயிர்களுக்கு நலம் புரிய வேண்டும் என்று கருதுகிற பொழுது எவ்வளோ அழகாக செய்கிறார் பாருங்க. அதை அவர் நீக்கணும்னு நினைக்கிற பொழுது தன்னுடைய திருவுருளை கொண்டு அவர் செய்யலை. உயிர்களுக்கு மலத்தை நீக்க வேண்டாம் அப்படிங்கிற பொழுது அது எதை கொண்டு செய்கிறாருன்னா இன்னொரு மலத்தை கொண்டு தான் முதல்ல நீக்குகிறார்.
ஒரு மனத்தை கொண்டு இன்னொரு மனத்தால் தான் கிளியர் பண்ணுறாரு. ஏன்னா அப்போத்தான் அதில் அது விளங்கி தோன்றும், இல்லாட்டி சேராது. இருளிலே இருக்கக்கூடிய அந்த உயிரை இருள் கலைந்து அது எழ வேண்டும், அதிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற பொழுது அதற்கு ஒத்த ஒரு சாதனத்தை தான் பயன்படுத்தணும், அதற்கு ஒத்த சாதனத்தை தான் பயன்படுத்தணும், இல்லைன்னா அது பயனாகாது. உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன், கிட்னி மாத்துறாங்கன்னு சொன்னால் அந்த கிட்னி வந்து அது அந்த பிளட் குரூப்பு அது இது எல்லாமே இதாகணும் இல்லையா, மேட்ச் ஆகணும் இல்லைன்னா யாருனாலும் தூக்கி யாரும் இல்லையா போட்டுற முடியுமா, வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி கிடையாது இல்லைங்க டாக்டர்மா, பொருந்தணும், அது மேட்ச் ஆகணும். அது போல இந்த ஆணவ மலத்தை நீக்கணும்னு நினைக்கிற பொழுது அவருடைய பரிகிரக சக்தியாக இருக்கக்கூடிய அந்த மாயாமலம் அதை எடுத்து யூஸ் பண்ணுறார். ரெண்டும் மலம்தான், கடைசியில் அதையும் நம்ம ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ அதை வச்சு தான் முதல்ல இதை நீக்கிறார். இவ்வளவு கருணை செய்கிறார் ஈசன், ஏன் இவ்வளவும் செய்கிறாருன்னு நமக்கு யோசிக்கவே மாட்டேங்கிறோம். எதுக்கு இந்த உடம்பு கொடுத்தாரு, எதுக்கு இவ்வளவு செய்து கொண்டு இருக்கிறார், என்ன நோக்கம் அவருக்கு அப்படின்னு அவருடைய நோக்கம். நம்ம நம்ம பாடிக்கு நம்ம போயிட்டே தான் இருக்கிறோம். அதனாலதான் அப்பர் சாமி சொல்றாரு, குறிக்கோடிலாது கட்டேன் அப்படிங்கிறார். ஆகையினாலே மூர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் இது இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் எல்லாத்துக்கும் மூலம்ட்டாங்க. அவருடையாரும் அந்த பானமும் இருக்கக்கூடிய இந்த மூர்த்தம் இருக்கிறது, இது உருவத்திற்கு அருவத்திற்கு எல்லாவற்றிற்கும் மூலமாக விளங்கக்கூடியது, லயம் போகம் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியது என்று இந்த மூர்த்தத்தை வழிபட்டால் உருவத்தை வழிபட்டதும் சரி அருவத்தை வழிபட்டதும் சரி, தட்சிணாமூர்த்தியை வழிபடணுமா இங்க, நடராஜரை வழிபடணுமா அங்க, சோமாஸ்கந்தரா அங்க, நாத நிலையில விந்து நிலையில வழிபடணுமா அங்க. ஆக சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மூர்த்தம் இந்த அடையாளம் இருக்கிறதே இதை ஒரு சிறந்த அடையாளமாக உயர்ந்த அடையாளமாக முழுதான அடையாளமாக இதை எடுத்துக்கொண்டார்கள். அந்த மூர்த்தத்தை வழிபாடு செய்கின்றவர்கள் பாருங்க நல்ல கவனமும், கிரியையில் இருக்கிறவர்களும் வழிபாடு அதுதான், யோகத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற வழிபாடும் அதுதான், ஞானத்திலே இருக்கிறவர்கள் செய்கிற வழிபாடு அதுதான். மூவருமே வழிபாட்டுக்குரிய மூர்த்தமாக விளங்குவது சிவலிங்கம். இந்த மூவருமே அப்ப திருக்கோயில போய் நானும் வழிபாடு செய்கிறேன், ஞானசம்பந்தனும் போய் வழிபாடு செஞ்சிருக்கிறார், அதுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன? அதுதான் ஒரே மூர்த்தம், அந்த மூர்த்தத்தை வழிபடுகின்றவர்கள். எனவே ஒரே மூர்த்தத்தை வழிபடுகின்றவர்களுடைய வழிபாடுக்கு தக்கவாறு அருள் செய்கிற நிலையில் உள்ள ஒரே மூர்த்தம் சிவலிங்க மூர்த்தம் மட்டும்தான் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த சிவலிங்க மூர்த்தம் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, போகம் வேண்டி வழிபடுகின்ற போக மூர்த்தங்கள் உண்டு, யோகம் வேண்டி வழிபடுகின்ற யோக மூர்த்தங்கள் உண்டு, வேக மூர்த்தங்களை வழிபடுகின்ற திருக்கூட்டமும் உண்டு, வழிபடுவார்கள் அவர்கள். வேகமூர்த்தங்களை வழிபடுகின்றவர்கள் எல்லாம் காபாலி வைரவர்களை அவர்களெல்லாம் நான் வட இந்தியாவிலே அவர்களெல்லாம் நிரம்ப பேர் உண்டு, அது நமக்கு தெரியும். போகமூர்த்தங்களை வழிபடுகிறவர் பெரும்பான்மையோர் போகமூர்த்தங்களை வழிபடுகின்றவர்கள், சோமாஸ்கந்தர் போன்ற வடிவங்களை வழிபடுகின்றவர்கள், யோக மூர்த்தங்களை வழிபடுகின்றவர்களும் உண்டு. ஆகையினாலே எந்த மூர்த்தங்களை யார் வழிபட்டாலும் அவர்களுக்கெல்லாம் பொதுவான மூர்த்தமாக இருப்பது சிவலிங்கம். அப்ப சன்னதியில் பொழுது எல்லா வேற்றுமைகளும் அங்கே மறைந்து போகிறது, உருவபேதம் எல்லா அபேதங்களும் எல்லா வேதங்களும் அபேதமாகிற ஒரே இடம் அங்க சன்னதி தான். சன்னதிக்கு வந்துட்டா ஆகையினாலேதான் அந்த உருவமூர்த்தத்தை வழிபாடு செய்கின்ற
ஞான நிலையில இருக்கிறவர்கள் எப்படி அந்த வழிபாடு. இப்போ ஒருத்தர் அந்த மூர்த்தத்தை வழிபாடு செய்கிற பொழுது பொருள் வேண்டி செல்கிறவர் இருப்பார், அருள் வேண்டி செல்கிறவர் இருப்பார், ரெண்டையும் தாண்டி ஞானம் வேண்டி செல்கிறவரும் இருப்பார். யார் வந்து எதை கேட்கிறார்களோ அதை தருகின்ற வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. வந்து கேட்கிறவங்களுக்கு கேட்கறதை தவிர்த்து மித்ததை கொடுக்கிறேங்கிற வேலை அவற்ற கிடையாது. நீ இதை கேட்டியா இதை வாங்கிட்டு போ, இதை கேட்டியா இதை வாங்கிட்டு போ, இது நல்லது இல்லையே இது அப்புறமா வாங்கிக்கலாமே சொல்ல மாட்டேன். அதுதான் நம்ம சைவ சமயத்தில் அடிப்படையாக சொல்லியிருக்கிற செய்தி என்னன்னு கேட்டா, எவ்வாறு காண்பான் அறிவுதனுக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அருண் தானும்னு திருமூலர் முன்னாடியும் சொல்லிட்டார், தொடக்க காலத்திலேயே சொல்லிட்டார். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அருண் தானும். போய் கேட்கிறவருடைய பக்குவம் எவ்வாறு இருக்கிறது, போய் விண்ணப்பிக்கின்றவருடைய பக்குவம் எவ்வாறு இருக்கிறது, அவர்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து அதை வேணுங்கிறத பார்த்து தான் கொடுப்பாராம். அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அருண் தானும். பொருள் வேண்டி செல்கிறவர்கள் உண்டு, அருள் வேண்டி செல்கிறவர்கள் உண்டு, யார் என்ன வேண்டி சென்றாலும் உண்டு. ஆனால் ஞானம் வேண்டி செல்கிறவர்களுக்கும் ஒரு ஞானத்தை வழங்குகிறார். அதனால சுவாமி இந்த சம்பிரதாயத்தில் சொல்லுகிற பொழுது, ஞானம் வேண்டி செல்கிறவர்களும் ஞானத்தை விளைந்து நிற்கிறவர்களும் வழிபடுகின்ற மூர்த்தமாக விளங்குவது இந்த சிவலிங்க மூர்த்தம் தான் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அம்பாள் வழிபட்டா இந்த சிவலிங்கத்தை தான் அம்பாள் வழிபட்டா, என்ன கேட்டிருப்பா, இல்லை என்னத்துக்காக பண்ணு, என்ன இல்லை, என்ன அவளிடம் இல்லாதது எது, எதை கேட்கறதுக்காக. அப்ப பெருமாட்டி ஒன்றும் கேட்கிற மாதிரியே இல்லை, சாமி தான் கேட்கிறாரு என்ன வேணும் சொல்லு உனக்கு, நீ வழிபாடு செஞ்சிருக்கிறிய, வழிபாடு செஞ்சா நான் ஏதாவது கொடுக்குற வழக்கம் கேளுன்னு, என்ன வேணும் கேளு அப்படின்னு. ஆக எல்லாருமே தான் அப்படி கேட்டுதான் மாட்டுவாங்க போல இருக்கு, சாமியும் விதிவிலக்கு இல்லை போல இருக்கு, அவரும் கேட்டு என்ன வேணும் கேளு உனக்கு அப்படின்னு கேட்குற. அப்பதான் அம்பாள் சொல்ற, இங்க நான் 32 அறங்களையும் செய்யணும் அப்படின்னு கேட்கிறா அம்பாள். 32 அறங்களையும் செய்யக்கூடிய இருநாழின் நெல்லை கொடுத்து அதை செய்ய சொன்னாருங்கிறது தான் இந்த தலைப்புராணம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெருமானிடம் எதை வேண்டுகிறோமோ அந்த வேண்டியதை தருகின்ற நிலையிலே அவர் வழிபாடு செய்கிற பொழுது திருமூலர் கேட்கிறாரு, நீ ஏன் ஒரு நாள் கூட அவட்ட போய் குருவை கொடுன்னு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குற. அவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமையுடைய கொடுக்கிறவன் தெரியுமா இல்லையா. அப்படி இருக்கிற பொழுது அனைத்தையும் வழங்கக்கூடிய வல்லமையுடையவனாக இருக்கிற அவங்ககிட்ட நீ போய் கேட்டேன்னா, ஞானம் வேண்டி நின்னா உனக்கு குருவை கொடுப்பான். நீ ஞானம் கேட்டாத்தானே குருவை கொடுப்பான். எனக்கு இன்னும் குரு வல்லியே குரு வல்லியன்னா நீ ஞானத்தை தவிர்த்து வேற எதையோ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு திருமூலர் சொல்ற. அது ரொம்ப அழகா சொல்லுகிற. அப்ப ஞானம் வேண்டி போய் நின்று நானும் ஞானத்தை தான் கேட்டேன்னு சொன்ன, ஞானம் கேட்டு நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றார் முதல்ல. நீ ஞானம் கேட்டு நிக்கிறன்னா நீ என்ன செய்திருக்கணும் முதல்லன்னா, உடல் பொருள் ஆவி உதகத்தால் கொண்டு, உடல் பொருள் ஆவி உதகத்தால் கொண்டு, குருவாக இருக்கிறவன் குரு வருவதற்கு முன்பாகவே இந்த வந்து ஞானம் விளைகிறவருடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் கொடுத்துட சொல்லுவானாம், அதை முதல்ல வச்சிரு அப்படின்றோம். ஞானம் இருந்தாலும் உனக்கே ஆமாம் அப்படின்னா இந்த மூணையும் முதல்ல கொடு என்று கேட்பாராம். எப்படி கேட்பாருனா, உதகத்தால் கொண்டு தாரை வாத்து கொடுத்தண்ணுமா, தாரை வாத்து கொடுக்கணும்னா
தாளவாத்து கொடுக்கறதுன்னா உரிமையாக தருதல்னு அர்த்தம். தாளவாத்து கொடுக்கறதுங்கிறது உரிமையாக தருதல். கொடுக்கறதுன்னா கொடுத்துட்டு அப்புறம் ஏதாச்சும் பிடிங்கிட்டா என்ன பண்றது இல்லையா? மாப்பிள்ளைக்கு பெண்ண தாளவாத்தானு கொடுக்கிறாரு. அப்பா இனிமே எனக்கு இந்த பெண்ணுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. கல்யாணம் ஆன இன்னைக்கு மாப்பிள்ளை காது கேட்கிற மாதிரி சொல்ல, அப்பா என் பாரம் எல்லாம் போயிடுச்சு மாப்பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க தலையை தூக்கி வச்சுட்ட மாப்பிள்ளை, என் பாரமெல்லாம் இன்னைக்கு ஓட பிடிச்சது மாப்பிள்ளை அப்படின்னா, இனிமேல் நீ மாட்டினடாப்பா சாமி நீவே நீதான். அது தாரவாத்து கொடுக்கறதுன்னு தாரவாத்து கொடுத்தா மீண்டும் அதற்கு அதில் தனக்கு உரிமை இல்லை என்று பறைசாற்றுவதாக அர்த்தம். அதனாலதான் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த பிறகு பெண்ணின் மேல் பெற்றவர்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது. தார்மீக உரிமை கிடையாதுன்னா அடாவடி உரிமை உண்டு. அடாவடி உரிமை, அடாவடி உரிமை என்ன? பொண்ணு போய் நாலு நாள் உட்காந்தா அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பணும், போமா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவார் திருப்பி போமா அப்படின்னு சொல்லணும். என் பொண்ணே அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்துருக்கிறா, ஒரு பத்து நாள் தான் இருந்துட்டு வரட்டுப்பேன், மாப்பிள்ள நீங்களும் வேணா வந்துருங்களேன் அப்படின்னு. பொண்ணுக்கு நீங்கள் சாப்பாடு போடுவீங்க, எனக்கு எவன் சாப்பாடு போடு? நாங்கள் போடுறோம் மாப்பிள்ள சாப்பாடு போடுறதுனா சம்பளம் கொடுக்குறவனை கேட்குறேன், பத்து நாள் லீவ் போட்டு இங்கேருந்து வருது. தாய் தந்தையர் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த உடனே அந்த நம்ம சிஸ்டத்தை சொல்றேன், நான் மற்ற சிஸ்டத்தை பத்தி பேசல, எனக்கு தெரியும் தெரியாது. ஏன்னா மோதிரத்தை மாற்றுறது கழட்டி விட்டு எறியறது ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு, நான் அதை பத்தி பேசல. நம்மளதுல ஒரு பேசிக்கா அதுல சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் வாமன அவதாரம் எடுத்து எனக்கு மூணு அடி நிலம் கொடுன்னு கேட்ட உடனேயே மாபலி தரேன்னு சொன்னாலாம், தரேன்னு உடனேயே கொடுத்துட வேண்டியது தானே. இந்த வாமனன் சொன்னா தாரவாத்து கொடுப்பா அப்பத்தான் அப்படின்னு, சரி கொடுக்குறேன். அப்பவும் சுக்கராச்சாரியார் போய் சொல்றாரு, வந்திருக்கிறவன் குள்ள இல்லை கள்ள, அவனை நம்பாத, அவன் வந்து இந்த உருவத்தோடு வந்திருக்கிற அந்த கண்ணை வேண்டாம் அப்படின்னு சொன்னே, இல்லை இல்லை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அதுலேருந்து எந்த மாறுதலும் கிடையாது அப்படின்ட்டு கயந்தரும் புனவை யானை மேலே அந்த கரக நீரை கொண்டு வந்து அந்த அந்த நீரை வார்த்து கொடுக்குறானா யானை மேலே அந்த நீர் வருதாம். கயந்தரும் புனல் கரத்தினில் தீண்டலும், அந்த தன் நீரை வாங்கி அப்படி தார வார்த்து அந்த வாமனன் கையில் கொடுத்த உடனேயே அந்த தார வார்த்து கொடுத்த உடனேயே என்னாச்சான், பயந்தவர் இகழ் குரலன் பார்த்து வியந்தவர் வெறு கொல விசும்பின் ஒங்கினான். பயந்தவர் வெறு கொல, பயந்தவர்னா பெத்தவங்க, பெத்தவங்களே வெறுக்கிற அளவுக்கு குள்ளனம், பெத்தவங்களே பார்த்து அறிவுறுப்படைகிற அளவுக்கு குள்ளனாக இருக்கக்கூடிய அந்த வாமனன் இந்த கரம் அந்த புனல் அப்படி கையில அந்த நீர் தார வார்த்து கொடுத்த அந்த நீர் கையில பட்ட உடனேயே பயந்தவர் இகழ் குரளம், குரளம் குள்ள பார்த்து வியந்தவர் வெறுக்குள, பார்க்கவங்க எல்லாம் பயந்து நடுங்கும்படியாக விசும்பில் ஓங்கினான், விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு வளர்ந்தானா மேல அந்த தூரமே வந்துருச்சுன்னு உடனே நீர் வார்த்தை கொடுத்து இந்த மூணு அடி உனக்குன்னு விறுவிறுவிறுன்னு வளர்ந்தானா விசும்பின் ஓங்கினான். கம்பரு ரொம்ப அற்புதமா அந்த இடத்துல ஒரு உதாரணம் சொன்னாரு, விறுவிறுவிறுவிறுன்னு உயர்ந்துட்டான், குள்ளனை தான் வந்தான், விறுவிறுன்னு உயர்ந்துட்டான், உடனே வளர்ந்துட்டான். இதுக்கு ஏதாவது ஒரு ஓமை சொன்னா தானே நல்லா இருக்கும், அது எப்படி சொல்லலாம், எப்படி வளர்ந்தான்னு எது சொல்லலாம், ஏதோ ஓமை காட்டி சொல்லலாம் அப்படின்னு யோகனை பண்ணி யோகனை பண்ணி கம்பர் சொல்றாரு. ரொம்ப அற்புதமா ஒரு உதாரணத்தை சொன்னார், எப்படி ஓங்கினான்னா நல்லவங்களுக்கு செஞ்ச உதவி எப்படி வளருமோ அது மாதிரி வளர்ந்தான். உயர்ந்தவர்க்கு உதவிய ஓர் உதவி ஒப்பவே விசும்பின் ஓங்கினான்,
இப்போ நீங்கள் கை தட்டிட்டீங்க கம்பருக்கு, சந்தோஷம்தான். ஆனால் எங்கிருந்து அவர் அதை சுட்டார்? அதான கம்பரை பாராட்டுறீங்களே, நாங்கள் அப்பவே நினைச்சோம் இதில் ஏதோ இச்சி இருக்கு. அது அப்படியே திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. என்ன உதவிங்கிறது எப்படி அழைக்கிறதுன்னு போய் வள்ளுவர் ஒருத்தன் கேட்டான். அப்ப உதவி எப்படி சார் அழைக்கிறதுன்னு வள்ளுவர் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டப்பா, நீ உதவி அழைக்கிறது எப்படி? ஆமா என்னது, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டார். உடனே பதில் சொல்லல, உதவியே அழைக்கிறது எப்படி? ஒருத்தர் உதவி செய்யறாரு, அது அழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட், எப்படி அழைக்கிறது? மறுநாள் அப்படியே போனாரு, ஒரு மண்டபத்தில் ஏதோ பெரிய சிறப்பான நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. என்ன நிகழ்ச்சி நடக்குது? எல்லாரும் வெளியே வந்துகிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, அங்கே ஒரு வெத்தலை பார்க்கறேன், அப்பவே உண்டான்னு கேட்குறீங்களா? உண்டு. நின்னார், அது ஓரமாக நின்னார். விருன்னு ஒருத்த வந்து அவனை கூப்பிட்டாரு, வாப்பா அப்படின்னாரு. என்னப்பா உள்ளார? இல்லைங்க, அந்த பெரிய மனுஷன் சாப்பாடு போட்டாருங்க, தேவாமிர்தமான சாப்பாடுங்க, தேவலோக சாப்பாடு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு வெத்தலை பாக்கு வச்சு அதில் 50 ரூபா வச்சாருங்க. இன்னைக்கு எனக்கு அது 5000 ரூபா மாறிங்க, இந்த 50 ரூபா எனக்கு இன்னைக்கு 5000 ரூபா மாறி நல்லா இருக்கணும் அப்படின்னு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வந்தா, சரி அவன்கிட்ட வெரிஃபை பண்ணி பார்ப்போம்னு அவனை கூப்பிட்டாரு. இங்க வாப்பா, என்னப்பா உள்ளார்? ஒருத்தர் சாப்பாடு போட்டாருங்க, சாப்பாடு சாப்பிட்டோம், வெத்தலை பாக்கு வச்சு ஒரு 50 ரூபா வச்சாருங்க அப்படின்னு போயிட்டான். இன்னொருத்தர் கூப்பிட்டாரு, வாப்பா இங்க என்னது? அவன் வந்தா, என்னப்பா இங்க? ஆமா சாப்பாடு போடுறான், சாப்பாடு 1000 பேர் சாப்பாடு போடுறோம், இவனும் சாப்பாடு போடுறோம். இதுல வெத்தலை பாக்கு வச்சு ஒரு 50 ரூபா நோட்டு, இன்னைக்கு இருக்கிற மதிப்புல அது 5 ரூபாய்க்கு பெருமானம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டான். இவர் யோசிக்கிறாரு, பெரிய மனுஷன் போட்ட சாப்பாடு ஒன்று தான் எல்லாருக்கும், கொடுத்த பணம் 50 ரூபா தான் எல்லாத்துக்கும். ஒருத்தனுக்கு 5000 ரூபா மாதிரி இருக்கு, ஒருத்தருக்கு அதே 50 ரூபாயா இருக்கு, இன்னொருத்தருக்கு 5 ரூபா மாதிரியா இருக்கு. அப்ப பணத்தோட மதிப்புங்கிறது அதுல இல்ல, யாருக்கு கொடுத்தாங்கிறத பொறுத்துத்தான் அந்த பணத்தோட மதிப்பு அமைகிறது. எனவே உதவியை யாருக்கு செய்யறோங்கிறத பொறுத்துத்தான் உன்னுடைய உதவி அழைக்கப்படுகிறதே தவிர, நீ தகுதி உடையவனுக்கு செய்தால் அந்த உதவி மிகப்பெரிதாக இருக்கிறது. தகுதி இல்லாதவனுக்கு செஞ்ச சாப்பாடு போடுறவங்க கல்யாணத்துல பசிச்சவனுக்கு சாப்பாடு போட்டோம்னா ரைட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னது, அவனே இது 3வது கல்யாணம் வந்திருக்கிறான். 2 முகூர்த்தம் முடிச்சுட்டு 3வது முகூர்த்தம் தலையை காட்டிட்டு போகணுமே வந்து, சார் வாங்க சார் சாப்பிடுங்க சார். இல்ல சார் இப்பதான் வந்து. அதை வாங்க சார், நீங்க சாப்பிடலன்னா எனக்கு எப்படி? வாங்கன்னு கொண்டு உட்கார வைக்கலாம். அவன் உட்காரும் போதே இவனை திட்டிகிட்டே உட்காடுறான், படுபாவி விட மாட்டேங்கிறானே. எனக்கு வயிறு ப்ராப்ளம் வந்துட்டா என்ன பண்றது? சாப்பாடையும் போட்டு அவங்கள்ட்ட திட்டு வேற வாங்குறான், சாப்பிட வேற வாங்குறான், எதுக்கு இப்படி ஒரு சாப்பாடுன்னு கேட்கிறேன். ஆகையினாலே உலகத்திலே பல இது எல்லாமே ஹிப்போக்ரசி தான், எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக. இது இந்த உதவி செய்யப்படுவது தகுதி நோக்கி செய்யப்படுகிறதா, வேண்டுபவருக்கு தரப்படுகிறதா? உணவு தரப்படுகிற பொழுது இந்த உணவு வேண்டியவருக்கு செல்கிறதா? அது சொன்னார், உயர்ந்தவர்க்கு உதவிய ஒரு உதவி ஒப்பவே. ஆகையினால எதையும் நீங்க வந்து தாரவாத்து தான், இப்போ நீங்கள் சாப்பிட உட்காரும் பொழுது அந்த நீரை எடுத்து அப்படியே வார்த்தை அப்படியே விடுறீங்க. என்னன்னா, இது சிவார்ப்பணம், சாமி நீ கொடுத்த சாப்பாடு, நீ உள்ளே இருக்க, உனக்கே நான் நைவேத்தியமாக தருகிறேன்னு அதை குறிக்கிறோம். நீர் வார்த்து, நீர் வார்த்தா வார்த்தா, அதுக்கு அர்த்தம் அதுதான், இதுதான் அது குறியீடு. இப்போ படையல் போடுறோம், போட்டவனையே தீபாவளி காட்டுறோம், நீர் எடுத்து நீர் விளாவிதான் அப்படி காட்டுறோம். எதுக்கு நீர் விளாவி காட்டுறோம்? ஆகையினாலே இங்க சொல்லுகிறார், உடல் பொருளாவி உதகத்தால் கொட்டு. உதகம், உதகம்னா நீர்னு அர்த்தம். இந்த பாதோதகம்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த வைணவர்கள்லாம் சொல்லுகிற இது பாதோதகம். அதாவது அவங்களுடைய குருமார்களுடைய திருவடியை அந்த நீரினாலே அபிஷேகம் செய்து அந்த நீரை எடுத்து தலையிலே தெளித்து கொள்ளுதல், உள்ளே அருந்துதல், வீடு முழுவதும் தெளித்து கொள்ளுதல்னு பேர். அதுக்கு பாதோதகம்னு பேர். உதகம்னா நீர்னு அர்த்தம், அதுக்காக சொல்ல வரேன்.
உடல், பொருள், ஆவி உதகத்தால் கொண்டு. முதல்ல வந்த உடனே குருவானவர் இந்த மூணையும் வாங்கிப்பார். நீர் நீர் வார்த்தை கொடுக்குறன்னா ஞானம் தர. அதுல இந்த உடல், பொருள், ஆவி அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. உடல்னா என்னன்னு தெரியும், பொருள்னா என்ன? பொருள்னா வீட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. பொருள்னா அந்த இடத்துல என்னன்னா நம்முடைய வினைகள். இதை நான் செய்தேன், இதை என்னால் செய்யப்பட்டது, இதற்கு நான் பொறுப்பு என்று சொல்லுகிற செயல்கள் எல்லாவற்றையும் தாரவத்தை கொடுத்துடணும். குருவிட்ட ஞானம் பெற்றவன் எந்த ஒரு காரணம் பற்றியும் தன்னால் ஒரு செயல் நிகழ்ந்ததுன்னு அதுக்கப்புறம் சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. ஆகையினாலே அதை குறிப்பிடுகிறபடி சொல்லுகிறார். உடல், பொருள், ஆவி உதகத்தால் கொண்டு படுவினைகள் பற்ற பார்த்து. இப்ப நயனதீட்சை, இந்த சிவலிங்கத்தை ஞான நிலையிலே நின்று வழிபடுகிறவர்கள் ஞானத்தை பெறுவதற்காக குருவை பெற வேண்டும் என்று நிற்பார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையோய் தொடங்கினோர்க்கு, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கு ஓர் வார்த்தை சொல சற்குரு வாய்க்குமே பராபரமே. இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றும் போவதற்குரிய அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா ஞானம் பெறணும். அப்ப அதுல சொல்லுகிற அந்த மூர்த்தியை தான் இங்க சொல்லுகிற. தாய்மானவர் எடுத்தது அங்கிருந்து எடுத்திருக்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கு, அப்படி முறையாய் தொடங்கினவர்களுக்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்குமே. அவர் சொல்ற சத்குரு வேற, நீங்க வேற ஏதாவது சத்குருவை நினைச்சிடாதீங்க. என்ன சத்குரு? உண்மையான சத்குரு அவர் சொல்றது. சத்குருன்னு பேர் வச்சுக்கிட்டா சத்குருவா? இல்ல. ஓர் வார்த்தை சொல என்னை ஓர் வார்த்தையுள் படுத்தினாய். இந்த ஒரு வார்த்தைங்கிறது உபதேசம்னு அர்த்தம். இந்த உபதேசம் தான் ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்காக ஏங்கி கிடக்கிற அந்த ஒரு வார்த்தை. பட்ட பகற்பொழுதை இருள் என்ற மருளர்தம் பட்சமோ எனது பட்சம், பார்த்த இடம் எங்கனும் கோத்தமிலை குலையாது, பார்த்த இடம் எங்கனும் கோத்தமிலை குலையாது, பரம வெளியாக ஒரு சொல், ஒரு சொல் திட்டமுடன் மௌனியாய் வந்து அருள் செய்கின்ற போதும் நட்டணைய கற்ற கல்வி விவேகமும் நன்னிலையமாக உண்ணி சிறு வீடு கட்டி அடுசோறு உண்ணும் தேக்குரா சிறுவர்கள் போல, நட்டணையேதா கற்ற கல்வியும் விவேகமும் நன்னிலையமுமாக உண்ணி நான் என்றும் நீ என்றும் நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமல் வாடினேன் வாடினேன் வாடினேன். ஒரு சொல் தான் சொன்னாராம் உபதேசம். யாரு? மௌனகுரு தாய்மானவருக்கு ஒரு சொல் சொன்னாரு. பட்ட பகற்பொழுதை இருள் என்ற மருளர்தம் பச்சமோ. இந்த உலகம் முழுவதும்
அருள்மயமாக அருளின்றி இந்த உலக இயக்கம் இல்லை என்று தெள்ள தெளிவாக தெரிகின்ற ஒரு செய்தியை முழுவதுமாக மறைத்து அப்படி ஒரு பொருள் இல்லை, பரம்பொருள் இல்லை, இது இயற்கை, இது தானாக இயங்குகிறது என்று சொல்லுகிறார்கள் மூடர்கள். அப்படிப்பட்டவர்கள் கூடவா நான் சேர்வதுன்னு கேட்கிறார். பட்ட பகற்பொழுதை இருளென்ற மருளர்தம் பக்கமோ, அவர்கள் சொல்லுகின்ற கூற்றின் பக்கமா நான் இருப்பது? எவ்வளவு தெளிவா தெரிகிறது இந்த இயக்கம். சொல்றான் கார் ஓடிட்டு இருக்குது, இயற்கையா ஓடிட்டு இருக்குங்கிறான். இயற்கையா அது ஓடிச்சுன்னா என்ன கதி ஆகும்? அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒருவன் அதை இயக்கிக் கொண்டிருந்தால் தானே அது அது இயங்குகிறது. இயக்குவதற்கு ஒரு அறிவுடையவன் ஒருத்தர் இருந்தால் தானே இடது கை பக்கம் திரும்பணும்னா இடது கை பக்கம் சிக்னலை போட்டுட்டு திரும்பணும், வலது கை பக்கம் திரும்பணும்னா வலது கை பக்கம் சிக்னலை போட்டு திரும்பணும், நடுவில் யாரா வந்துட்டா பிரேக் போட்டு நிறுத்தணும், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? காருக்கு தெரியுமா? காரை ஓட்டுறவனுக்கு தானே தெரியும். இயற்கை என்பது ஜடசக்தி, அது இவ்வாறு ஒரு ஒழுங்காக இயக்கத்திலே இருக்கிறது என்கிற பொழுது இயக்குவதற்கு ஒரு அறுவடை பொருள் வேணும்னு தெரிஞ்சுக்கலாமே. இப்படி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கானா, இல்ல உண்மையிலேயே தெரியாம தான் பேசுறானா? அவங்களை சொல்றார் இருளர்ந்தார். அவங்கள பட்ட பகற்பொழுதை இருள் என்ற மருளர்தம் பக்கமோ, எனது பக்கம். அவர் வந்து ஒரு சொல் சொன்னார், சொன்ன உடனேயே பார்த்த இடையெங்கனும் கோத்த நிலை குலையாது பரம வெளியாக. அவர் எனக்கு உபதேசம் செய்த பிறகு எனக்கு உலகத்தில் வேதமே தெரியல, எல்லாத்திலையும் சிவமயமாக இருப்பதை உணர்ந்தேன். அப்படி சிவமயமாக இருந்ததை உணர்ந்த பிறகு நான் என்ன செய்திருக்கணும் சொல்றாரு. அவர் தான் செய்யலன்னு சொல்றாரு, செய்யலாம் இல்ல செய்தார். ஆனாலும் கூட குருவிட உபதேசம் பெற்றவர்கள் தொடர்ந்து திருக்கோயில் சென்று சிவமூர்த்தத்தை வழிபாடு செய்தல் வேண்டும், அதை குறிப்பிடுகிறாருங்க. இந்த பசங்கள்லாம் சிறு வீடு கட்டி அதில் சோறு விட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருப்பான். அது மாதிரி நானும் இந்த ஊரில் படித்த கல்வியெல்லாம் என் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு நான் ரொம்ப படித்தவன், படிப்பே எனக்கு முழுமையாக வந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேனே, எனக்கும் அந்த சிறுவர்களுக்கும் அதிகமாக என்ன வேறுபாடுன்னு கேட்கிறார். சிறு வீடு கட்டி அதில் அடிசோறு உண்டு தேக்கு சிறார்கள் போல, அந்த சிறுவர்கள் போல நானும் நட்டனைய கதா கற்ற கல்வி விவேகமும் நட்டனதையா கற்ற கல்வின்னாரு. கல்வி கற்கிற பொழுது நாம கல்வி நம்முடைய அஞ்ஞான இருளை போக்க வேண்டும் என்று கற்பதில்லை. சார் இந்த படிப்பு படிச்சா வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அப்படித்தானே நம்ம கல்வி என்பது எதற்கு? கல்வி எடுத்தல் பேரு கல்வினா. கல்வி எடுத்தல்னா அஞ்ஞானத்தை கல்வி எடுத்தல், தோண்டி எடுத்தல். அப்ப குருவிடம் செல்லுகிற பொழுது முதல்ல நிலை என்ன அப்படின்னு கேட்டா, நான் என்னுடைய உடல், என்னுடைய வினைகள், என்னுடைய உயிர் எல்லாமே பெருமானே தங்களுக்கு தாரை வாத்து தந்துட்டேன், இனிமே எனக்கு அதுல எந்த உரிமையும் கிடையாது என்கின்ற அந்த நினைவோடு வருகின்றவரை என்ன செய்வாராம்? பாடர் வினைகள் பற்ற பார்த்து நயன தீட்ச, அந்த திருவிழி நோக்கத்துல தான் அந்த நயன தீட்சையில போவதுதான் வினைகள். அடுத்தது ஸ்பரிச தீட்ச, கை வைத்து படர் வினைகள் பற்ற பார்த்து கை வைத்து நொடியினில் அடி வைத்து. அடுத்த திருவடி தீட்ச, இந்த தீட்சைகளை எல்லாம் அவர் எப்பொழுது செய்கிறார் என்று சொன்னால், வந்திருக்கிற சீடர் தன்னை முழுமையாக தரணும். ஞானம் பெறுவதற்கு இவையெல்லாம் தடை. ஞானம் கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார், ஆனால் அது நம்ம கிட்ட வந்து சேரணும். ஞானம் பெற்றாலே ஒழிய ஆனந்தம் கிட்டுவது கஷ்டம். ஞானானந்தம் தானே பேர் இதுக்கு. நாம் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு உலகப் பொருள்களை விடுவதனாலே நமக்கு ஆனந்தம் எவ்வாறு கிட்டும்? உலகப் பொருள்களினாலே தான் நமக்கு ஆனந்தம் இருக்கிறது, எனவே அவற்றை பெறுவதற்குத்தான் நாம் ஈசனை வழிபட வேண்டும் என்று கருதுகிறோம். ஆனால் குரு என்ன உணர்த்துகிறார் என்று சொன்னால், நீ பெறப்போகிற ஆனந்தம் வேற ஆனந்தம். எந்த பொருள் உன்னுடையது என்று நீ கருதுகிறாயோ அந்த பொருளை நீ எடுத்துச் செல்ல முடியாது.
எந்த பொருள் நம்மளுதுன்னு நினைக்கிறோமோ அந்த பொருளை நம்ம எடுத்து போக முடியுமா? கடைசியில் போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தானே உருவிடுறாங்க. அங்கேயே உருவப்போறா அந்த அம்மா சொல்லுது, மோதிரத்தை பாவுக்காதுரா, அது ஒரு அப்பையிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரா, 15-20 வருஷமா காட்டுக்கு போற வரைக்குமாவது வெயிட் பண்ணுங்கடா. காட்டுக்கு போன உடனே முதல் வேலை மோதிரத்தை உருவுற வேலை தான் முதல் வேலை. என்ன வரமாட்டேங்குது, என்னையே போட்டு இருடா அப்படின்னு இழுத்து பார்க்குறோம். மோதிரம் அவர் சம்பாதிச்சதுதான், அதுக்காக அனுப்பி வைக்க முடியுமா மோதிரத்தை கூட? ஒரு மோதிரம் கையில் இருக்க முடியல, உருவிடுறானே. அப்புறம் என்ன, என்னது என்னது என்ன, எதை எடுத்துகிட்டு போ? ஒன்றுதையும் எடுத்துகிட்டு போக முடியலையே. நம்மளுதுன்னு எதை சொல்லலானே, எதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ? எப்போ எதை எடுத்துகிட்டு போகிறோம்? செஞ்ச நல்லது கெட்டது அத்தனையும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அதுதான் நம்மளுது. ஆகையினாலே இந்த உணர்வு வருவது என்பது, இந்த உணர்வு வந்துருச்சுனாலே துன்பம் விலக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நமக்கு எது நம்ம கூட வரும், எது நம்ம கூட இருக்கு அப்படிங்கிறதுல தெளிவுணும். இது வேதாந்தம் இல்லை. சில பேர் இப்படி பேச ஆரம்பிச்சோடனே என்ன வேதாந்தம் பேசுறாங்க சார், வேதாந்தம் இல்லை, இதுதான் உண்மையான சித்தாந்தம். இதுக்கு சித்தாந்தம்னு பேர். வேதாந்தங்கிறது எதுவுமே இல்லைங்கிறது, நம்ம எல்லாம் இருக்கு ஆனால் கூட வராதுங்கிறோம், விட்டுட்டு போத்தா சொல்றோம். இது வேதாந்தம் இல்லை. எது எல்லா உறவுமே, எல்லா உறவாக இருக்கட்டும், எல்லா பொருளாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இங்கேதான் கொடுத்தாரு, இங்கே விட்டுட்டு போகணும். எந்த இடத்துல கொடுத்தாரோ அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நெய்வேலி போயிருந்தேன், நெய்வேலியில் போய் முடிச்சோடனே அங்கே ஒரு அன்பர் வீட்டில் தான் சாப்பாடு. அவங்க பார்க்கும்போது அங்கே பலாமரம், அருமையான பலாமரம், பலாமரத்தில் இவ்வளோ பெரிய பலாப்பழம் பழுத்து பழுத்து தொங்குது. உடனே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், பரவாயில்லைங்களே, பலாப்பழம் இருக்குது அந்த பக்கம், மாம்பழம் இருக்குது, இவ்வளோ மாங்காய் வந்து. அவர் சொன்னார், எல்லாம் இருக்கும் ஆனால் ரிட்டையர் ஆகி போகும்போது கணக்கு எடுத்து ஒப்படைச்சிட்டு போகணுங்க அப்படின்னாரு. இந்த வீட்டை விட்டு போகும்போது அங்கேருந்து வருவாங்க, எத்தனை பலாப்பழ மரம், எத்தனை மாமரம், எத்தனை வேப்ப மரம்னு கணக்கு வச்சுருப்பானோ. இதில் ஏதாவது ஒரு மரம் மிஸ் ஆனால் அதில் சம்பளத்தில் அதில் பிடிச்சிருவானா, படத்தில் பிடிச்சிட்டு தான் மீதி தரும். வீட்டை எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே ஒப்படைக்கணும் சார். ஃப்ரண்ட்டு போ, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கேட்டில் இருக்கக்கூடிய போல்ட்டை முத கூட எண்ணி வச்சுருப்பான். நான் நினச்சிக்கிட்டேன், இங்கேயுமா கணக்கு, இங்கேயுமா கணக்கு, அப்போ அங்கேயும் கணக்கு இல்லையா, கொடுத்ததெல்லாம் விட்டுட்டு வரதான் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு வேட்டி மட்டும், சரி பரவாயில்ல வேட்டியோட வா, எப்படி இருந்தாலும் வெட்டியாக உருவிக்க போகிறான், வா பரவாயில்ல வா. அப்படி தானே புது வேட்டி போட்டு அவன் உருவுறான். நான் வந்து பல முறை இடுகாட்டுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. அது பல முறை இடுகாட்டுக்கு போகிற பொழுது அங்கே நடக்கிற ப்ராசஸ்லாம் நான் வேடிக்கை பார்ப்பேன். அப்படியே அதில் எங்கள் என்னுடைய தந்தையார், என்னுடைய தாயார், என்னுடைய சிற்றன்னையார், என்னுடைய சித்தப்பா, அப்புறம் இன்னும் பல உறவுக்காரங்க எல்லாருக்கும் நான் அதை தவிர்க்கிறதே இல்லை இடுகாட்டுக்கு போகிறத. ஏன்னா இடுகாட்டுக்கு போகிற பொழுது அங்கே என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது நான் நினச்சி பார்ப்பேன், நமக்கு இப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்னு நினைத்து பார்ப்பேன். வேடிக்கையாக இருக்கும் அதை பார்க்கிற பொழுது. இந்த உடம்புக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து நாம் எவ்வளோ போற்றி பாதுகாக்கிறோம், கொஞ்சம் சூடு பட விட மாட்டேங்கிறோம், கொஞ்சம் நெருப்பு பட விட மாட்டேங்கிறோம், முழு நெருப்பு எடுத்து வைக்கிறோம் அப்படியே தூக்கி. எத்தாயர் எத்தந்தையர் அவர் சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம், செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிரகால் தீமூட்டி செல்லா நிற்பர். அப்ப ஏன் இந்த நிலையாம் ஒருவளை விட்டு விட்டு போயிடணும்னு சொல்ல வரல. அதுல இருக்கிற பொழுதே அதுல தொடர்பில்லாத ஒரு நிலையை நாம வளர்த்து கொள்ளணும். எந்த பொருளை எடுத்தாலும் சரி, பேனா வச்சிருக்கிறேன் ரைட்டு, இருக்கும் போது எழுதுறேன், இது எப்ப வேணா என்னை விட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, காணாம போச்சுன்னா அவளை கவலைப்பட மாட்டேன், அதுதான் காணாம போகணும் முதலே நினைச்சோமே, போயிடுச்சு ரைட்டு ஓகே அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஞானம் எங்கே பிறக்கிறது என்று சொன்னால் இழப்பிலே பிறப்பது தான் ஞானம். எல்லாவரை என்னை இழந்த நலம்,
ஞானம் சும்மா வந்துடாது இல்லையா. ஒன்று போனாத்தான் ஒன்று வரும், ஒன்று போனாத்தான் ஒன்று வரும். வரையசாமி மேடம் உட்காந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எப்பவுமே மாலையை போட்டிருப்பாங்க, மாலையோடய பிரசங்கம் பண்ணுவார். ஒருத்தர் வந்து அவருக்கு மாலை போடுறதுக்காக வந்தார், கையில் பெரிய மாலையை எடுத்துகிட்டு வந்துட்டார். இவர் கழுத்தில் ஏற்கனவே மாலையோடு இருக்கிறார், கையில் மாலையை வச்சுட்டே நிற்கிறார். ஏன்னா இந்த மாலை இருக்கும்போது எப்படின்ட்டு அவர் வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டார், மாலை போடணும் விரும்புகிறாரு, நம்ம கழுத்தில் ஏற்கனவே மாலை. உடனே உடனே பக்கத்தில் அந்த மிருதங்க வாசிக்கிறவர்கிட்ட அந்த மாலையை கழட்டி அப்படி கொடுத்தார். கொடுத்த உடனே அவர் சந்தோஷமாக வந்து போட்டார். போட்டவுடனே இவர் சொன்னார், ஒன்று கொடுத்தா தான் இன்னொன்று வரும் அப்படின்னார். சின்ன தத்துவத்தால அதனால உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அப்ப இந்த இழப்பு எங்க வந்து நிறைவு பெறுகிறதுனா குருகிட்ட வந்து, குருகிட்ட இழந்த பிறகு அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்காக ஞானலிங்க அந்த சிவலிங்கத்திட்ட வந்து நின்று அந்த சம்பிரதாயம் செஞ்சாகணும். குருவிடம் ஒரு தடவை இழந்தவற்றை மீண்டும் மீண்டும் அதை வந்து உறுதி செய்வது தான் ஞானிகள் செய்கின்ற அந்த மூர்த்த வழிபாடு. கடிய பிறப்பறுத்து காட்டுவான் நந்தியே, கடிய பிறப்பற காட்டுவான் நந்தியே, பிறப்பு அற காட்டுவான் நந்தியே, காட்டுவான் நந்தியே அற காட்டுவான் நந்தியே, பிறப்பு அற காட்டுவான் நந்தியே. அவன் ஒருவன் தான் அதை காட்ட முடியும், வேற யாராலையும் காட்ட முடியாது. அது எப்படிப்பட்ட பிறப்பு? கடிய பிறப்புன்னாரு. அடுத்த தடவை நம்ம பிறக்க போறோம் நினைக்கும் போதே இப்பவே தலை சுத்தி வைத்த கலக்குது. எங்க பிறப்போமோ, என்ன நிலையில பிறப்போமோ, யாருக்கு என்ன துன்பம் கொடுப்போமோ, என்னென்ன துன்பம் அனுபவிப்போமோ. படுக்கையில் கிடக்கும் போது எறும்பு கடிச்சு அழுதோம்னா வைத்த வலிக்குதுன்னு வைத்த மருந்தெல்லாம் கொடுப்பாங்களே, அதாகவே நிறுத்தலைன்னா ஐயோ பசிக்கதோடு போனதுக்குன்னு பாலை கொடுப்பாங்களே, கொஞ்சம் கூட முடியும். திருப்பி பார்த்து ஒரு எறும்பு கடிச்சிட்டு இருக்கு, அதை எடுத்து விட்டாத்தானே அழிவு நிறுத்தன்னு சொல்ல முடியாதே. எத்தனை எத்தனை துன்பங்கள் இல்லையா, நினைத்து பார்க்கின்ற அளவு இல்லை, அவ்வளவு துன்பங்கள். இந்த துன்பங்களுக்கெல்லாம் அஞ்ச வேண்டாமான்னு கேட்கிறேன். கடிய பிறப்பு அற காட்டுவான் நந்தியே, கடிய பிறப்பற காட்டுவான் நந்தியே, உடல் பொருள் ஆவி உதகத்தால் கொண்டு படர்வினைகளை பற்ற பார்த்து கை வைத்து நொடியினில் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பறுப்பான், கடிய பிறப்பற காட்டுவான் நந்தியே, நந்தியே கொண்டு நந்தியே காட்டுவான், கொண்டு காட்டுவான் உடல் பொருளாவி கொண்டு பிறப்பற காட்டுவான். அவன்கிட்ட உடலை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அடுத்த உடல் வராது, அந்த உடலை கொண்டு போய் எமன்ட்ட ஒப்படைச்சோம்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகும். அதான் வித்தியாசம். அதை சிவன்ட்ட ஒப்படைச்சோம், அதைத்தான் சொல்றார், அப்பா நீ கொடுத்த இந்த அடிய வச்சுக்க அப்படின்னு. உடல் பொருள் ஆவி உதகத்தால், அதனாலதான் உதகத்தால் உரிமையாக கொடுத்துடணும். உதகத்தால் கொண்டு, இந்த குருவானவர் கொண்டு படர் வினைகளை பற்ற பார்த்து கொண்டு பார்த்து வைத்து அப்படின்னு கூட்டணும். அதை நந்தி என்ன செய்வார், நந்தி கொண்டு நந்தி பார்த்து நந்தி வைத்து நந்தி திரும்பவும் வைத்து நொடியினில் அடி வைத்து நந்தி ஆக்கி
நுண்ணுணர்வாக்கி அது அப்படி கூட்டணும். நந்தி கொண்டு பார்த்து வைத்து வைத்து ஆக்கி காட்டுவான். அதாவது இந்த இலக்கண நூலாரெல்லாம் எப்படி கூட்டுவதுன்னு சொல்லி இப்படி தான் காட்டுவாங்க. நந்தி கொண்டு நந்தியே கொண்டு ஏகாரம் பிரிணில்ல மற்றவரால முடியாது, இவர் ஒருத்தர் தான் காட்டுவார். நந்தியே கொண்டு என்ன கொண்டு உதகத்தால் கொண்டு எதை உடல் பொருளாவி உதகத்தால் கொண்டு நந்தி பார்த்து எதை பார்த்து படர்வினைகள் எல்லாம் பற்ற பார்த்து அந்த நயன தீட்ச அப்படி பார்த்தாருன்னா போதும் எல்லா வினைகளும் நீங்கிரும். அப்படிதான் அந்த சஞ்சித வினைகளை தீர்ப்பார். சஞ்சித வினைகளை தீர்க்கிறது வந்து நயன தீட்ச. அப்படி கை வைப்பார் இந்த உடம்பை பற்றிய பிராரத்த வினைகள் நீக்கம். படரு வினைகளை பற்ற பார்த்து கை வைத்து இந்த கை வைக்கிறதுங்கிறது வந்து அந்த ஸ்பரிச தீட்ச. இது நயன தீட்ச. இந்த நயன தீட்சைங்கிறது உபதேச தீட்சையாகவும் விளங்கும். உபதேசம் சொல்லுகிற தீட்சையாகவும் அது விளங்கும். அதனால தான் இந்த கல்லாலின் புடை அமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குரு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்தா போதும். சாமி குருக்கிட்ட போய் கஷ்டத்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்தாலே போதும். வா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கை வைத்து நொடியினில் அடி வைத்து திருவடி தீட்சை. நொடியினில் அடி வைத்துன்னாரு. அதுக்கு எப்படி திருவடி சூட்டினாருன்னு தெரியாதான். இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அந்த திருவடி தீட்சை தான் தீட்சைகளில் உயர்வு. நொடியினில் அடி வைத்து முன்னுணர்வு ஆக்கி இப்பத்தான் ஆன்மா தான் யாருன்னு தெரியும். அதுக்கு இந்த நுண்ணுணர்வு வருகிற பொழுதுதான் தன்னைத்தான் அறியும். அது வரைக்கும் தான் யாருன்னு தெரியாது. அதுக்கு அத்துவிதமாக சிவம் இருந்து அருளை தந்து கொண்டிருந்தாலும் கூட தன்னைத்தான் அறியாது நிற்கும். நான் யாருன்னு தெரியாது அதுக்கு. அப்படி தெரியாத நிலையில குருவானவர் தான் இனி யார் தெரியுமா? நான் யார்? என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் வந்தன்னை ஆண்டிலமேல் என்னை யார் அறிவார்? அவன் வந்து ஆண்ட பிறகு என்னை நான் அறிவேன். அவன் ஆண்டிலடேல் என்னை யார் அறிவார் கேட்கல. உங்களை உங்களை தெரியாதா? நீங்க தானே வாதவூர். அடே அப்பா, அது இப்படா? நான் யாரு? என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்னு கேட்டார். ஆகையினாலே அப்படி வந்து நுண்ணுணர்வாக்கி அன்பாவுக்கு யாருன்னு தெளிவுபடுத்திடுவார். தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் ஐம்பது வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் குருவுமாய் உணர்த்த விட்டு உணர்த்த விட்டு அதான் நுண்ணுணர்வு. அப்புறம்தான் தெரியுமா அந்நியமின்மையின். அப்புறம் அந்நியம் இல்லைங்கிறது தெரியும். அந்நியமின்மையின் அரண் கடல் செல்லுமே என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பாடலை நிறைவு செய்து இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து சம்பிரதாயம் இந்த ஞானநிலை சம்பிரதாயத்தை தான் சொல்லியிருக்கார் சாமி. எனவே குருவை பெற்றவர்களும் சிவலிங்கம் மூர்த்தத்திற்கு பூசை செய்கின்றவர்கள், உரிமை உடையவர்கள் என்று கூறுகிறார் என்று சொல்லி அதை தொடர்ந்து நாம் இந்த பகுதியிலே நம்முடைய திருமூலர் அருளி செய்திகளை சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எழுத்தை ஐந்து முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம்.
நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் ஞானம் வேண்டி சிவலிங்கத்தை சென்று வழிபாடு செய்து ஞானம் பெற வேண்டும், அதனால் என் துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று வழிபாடு செய்கிறவர்களுக்கு ஞானத்தை வழங்குகின்ற குருவாக தானே வருகிறான் சிவபெருமான். அவனே தான் வரான் குருவாக, வேற யாரையும் அனுப்புறதில்லை, தானே குருவாக வருகின்றான். அதான் நம்ம கேட்கணும் ஆனா, ஆகவே அவ்வாறு கேட்கின்றவர்களுக்கு அவ்வாறு அருள் செய்து அவன் குருவாக வருகிறான். அப்படி வருகிற பொழுது அவன் என்னென்ன செய்வான் என்பதைத்தான் இதுல சொல்லியிருக்கார். இதையெல்லாம் கேட்டு பெற வேண்டும் என்று நீங்கள் அவரிடம் நில்லுங்கள். இந்த ஞானிகள் அப்படித்தான் நிற்கிறார்கள். ஞானிகள் என்று சொன்னால் ஞானம் பெற்றவர்கள், ஞானம் பெறுகின்ற நிலையிலே நிற்கிறவர்கள், ஞானம் பெற வேண்டும் என்ற விளைவு இருக்கிறவர்கள். பெருமானிடம் பொருள் குடுன்னு கேட்கலாம், பொன் குடுன்னு கேட்கலாம், மற்றவற்றை கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஞானத்தையும் தாய் என்று சொல்லி கேட்கிற ஒன்றும் நமக்கு வேண்டும். அவ்வாறு கேட்டால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும், பயம் நீங்கும், அச்சம் நீங்கும், கவலை நீங்கும். யார் ஒருவர் இப்படி போய் நின்று வழிபாட்டில் சுவாமிகிட்ட எனக்கு பெருமானே ஞானம் தர வேண்டும், நீவீர் உண்மை என்றும் நீங்காத ஞானம் தர வேண்டும் என்று நாம் அவர்கிட்ட விழைந்து நிற்போம் என்றால் நமக்கு ஏது அச்சம், நமக்கு ஏது கவலை, நம்மளை யார் பயமுறுத்த முடியும், நமக்கு யார் பகையாக இருக்க முடியும், ஒருத்தர் இருக்க வாய்ப்பே கிடையாது. சிவம் அந்த அளவிற்கு நமக்கு என்ன என்று சொல்லுவதற்கு முன்பாக எது வேண்டும் என்று கேட்டு வருகிற அளவிற்கு அது வந்து நிற்கும் துணை புரியும். அருந்துணை ஆயினானே என்று அப்பர் பெருமான் சொல்லுவது போல சிறந்த துணையாவான் என்று சொல்லி இந்த அற்புதமான ஞான வேள்வியில் கலந்து கொண்டவங்க அத்தனை பேருக்கும் அடியனுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும். நமக்கு எப்பவுமே வாழ்த்துக்கள் உண்டு, நமக்கு எல்லாமே புத்தாண்டு தான், ஒவ்வொரு நாளும் நமக்கு புத்தாண்டு தான், புதுசு புதுசாக பிறக்கிறது, நாளும் கிழமையும் எல்லாமே சிவபெருமானை சிந்திக்கிற நாளெல்லாம் நமக்கு பிறந்த நாள் இல்லையா, அப்படி தானே சொல்கிறாரு. இன்னைக்கு சிந்தித்தா இன்னைக்கு பிறந்த நாள், பேசாத நாளெல்லாம் தினமான நாள், அதனால் நாம் பேசுகிற நாள், பேசுகிற நாளெல்லாம் நம்முடைய பிறந்த தினமாக கொண்டாட வேண்டிய நாட்கள் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய திருவடி வணங்கி மகிழ்ந்து என்றைக்கும் நமசிவாயத்தை மறவாதீர்கள். உங்களுடைய துன்பம், கவலை, அச்சம், பகை எல்லாம் தெரிந்து போகும் இந்த நல்ல நாளிலே என்று சொல்லி மீண்டும் நாம் 28ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு சிறப்பு பயிற்சி வகுப்பு, அது சிறப்பு சொற்பொழிவு வகுப்பு, மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் நாம் அந்த வகுப்பை செய்கிறோம். போன மாதம் நடந்தது போலவே கடைசி சனிக்கிழமை நாம் 4 மணி நேரம் தொடர்ந்து பல செய்திகளை திருமந்திரத்திலே சம்பிரதாய பகுதியில் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து மீண்டும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது சிறு அறிவிப்புகள் நம்முடைய மணிவாசகம் ஐயா செய்ய இருக்கிறார்கள். மகிழ்ச்சி என்னன்னா நம்முடைய ஐசிஎஃப்னுடைய மிகப்பெரிய அடுத்த சாதனை ஒரு சொற்பொழிவாளர் உருவாக்கிருச்சு, அதுதான் நமக்கு வேணும். ஒரு நல்ல சொற்பொழிவாளர், ஒரு தோய் உள்ள சைவ தோய் உள்ள சொற்பொழிவாளர் நம்முடைய அன்பிற்குரிய ரமேஷ் அவர்கள். அது ஐசிஎஃப் ப்ராடக்டே, ஐசிஎஃப்ல வேற ஏதோ ப்ராடக்ட் பண்ணாலும் ஐசிஎஃப் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி இப்பொழுது அறிவிப்புகள் தொடரும். திருச்சிற்றம்பலம்.